கோவை மாநகர காவல்துறையில் பணியாற்றும் போலீசார் மற்றும் அவர்களது குடும்பத்தாருக்கு கோவை மாவட்ட தொழில் மையம் சார்பில் சிறு தொழில் பயிற்சி வழங்கப்பட்டது. கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் உத்தரவின் பேரில் மாநகர காவல்துறையில் பணியாற்றும் காவலர்கள் மற்றும் அதிகாரிகளின் குடும்பத்தினரை தொழில் முனைவோராக்கும் முயற்சியாக சுயதொழில் பயிற்சி முகாம் கோவை ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்றது. கோவை மாவட்ட தொழில் மையம் சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் காவல் உதவி ஆணையர் சேகர், தொழிற்பயிற்சி வழங்கும் வல்லுநர் சரஸ்வதி ஈஸ்வரன், ஃபேம்டியன் அமைப்பின் மாவட்ட அலுவலர் சாந்தசீலா மற்றும் ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரி ஸ்ரீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டு தொழில் பயிற்சிகளை வழங்கியதோடு தொழில் நடத்துவதற்கான கடன் பெறுவது எப்படி என்பது குறித்த ஆலோசனைகளை வழங்கினர். இந்த முகாமில் ஊறுகாய், ஜாம், ஐஸ்கிரீம், சாக்லேட், குழந்தைகளுக்கு தேவையான உணவுகள், சூப்பர் பவுடர் உற்பத்தி மற்றும் சிறுதானியங்களை கொண்டு மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரித்தல் மற்றும் சந்தைப்படுத்தல் குறித்த பயிற்சிகள் வழங்கப்பட்டன. இந்த பயிற்சி முகாமில் போலீசார் மற்றும் போலீசாரின் குடும்பத்தினர் என 40 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். முகாமின் ஒரு பகுதியாக தொழில் முனைவோர் தயாரித்த உணவுப் பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. இதனை போலீசாரின் குடும்பத்தார் ஆர்வமுடன் வாங்கிச் சென்றனர். ஸோ ஆணையர் அவர்களினுடைய வேண்டுகோள் கிணங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய காவல்துறையில் இருக்கக்கூடிய குடும்பங்கள், ஸோ இவங்களை வந்து தொழில் முனைவராக மாற்றணும் அப்படின்ற ஒரு சிறப்பான எண்ணத்தோட இன்றைக்கு வந்து கோவை மாவட்ட தொழில் மையத்தின் மூலமாக நம்ம இங்கே இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்களுக்கு வந்து உணவுப் பொருள் சார்ந்த ஒரு சிறப்பு பயிற்சி வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து இன்றைக்கு சரஸ்வதி மேடம் அவர்கள் வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ என்ன மாதிரியான உணவுப் பொருளை வந்து எப்படி தயார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, ஸோ இது வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கோவை மாவட்ட தொழில் மையத்தில் இயங்கக்கூடிய PMFME அப்படின்ற ஸ்கீம் மூலமாக வந்து இன்றைக்கு வந்து அதோட DRP-ஆக வந்து சீனிவாசன் சார் இருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமில் வந்து 35% வந்து மானியம் கொடுத்து இங்கே இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்களை வந்து நம்ம உணவு சார்ந்த தொழில் தொடங்க வைக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு இந்த பயிற்சி வந்து நடந்திருக்கு. ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான உமன்ஸ் வந்து உணவு சார்ந்த தொழில் செய்கிறதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. பயிற்சி பெற்றவங்க வந்து இன்றைக்கு வந்து முழு மனதோடு அவங்க PMFME அப்படின்ற ஸ்கீமில் வந்து எங்களுடைய மாவட்ட தொழில் மையத்தின் மூலமாக வந்து லோன் பெற்று அதன் மூலமாக அடுத்த லெவலுக்கு வந்து அவங்களுடைய தொழிலை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற எண்ணத்தோடு இருக்காங்க. எங்களுடைய தொழில் மையத்தினுடைய பொது மேலாளர் திருமுருகன் சார் அவங்க இந்த PMFME-க்காகவே வந்து ஸ்பெஷல் கான்சன்ட்ரேஷனோட நிறைய அவேர்னஸ் ஈவெண்ட்ஸ் வந்து இன்றைக்கு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். என் கணவர் வந்து காவலராக இருக்கிறார். கோவை மாநகர ஆணையர் தான் இந்த தொழில் செய்யறதுக்கு ஒரு மூல காரணமாக அவர் தான் எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு. மாவட்ட தொழில் மையம் சார்பாக எங்களுக்கு இந்த தொழில் சொல்லி கொடுத்துருக்காங்க. பிஸ்கட்டு, ஜாம், சத்து மாவு எப்படி தயார் பண்ணணும்னு சொல்லி எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஜாம் தயார் பண்ணலான்னு இருக்கிறேன். அதன் மூலமாட்டு தொழில் செய்து வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த பயிற்சி வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்து இந்த ஜாம் நாங்கள் தயார் பண்ணதுக்கு ரொம்ப ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த தொழில் மூலமாட்டு எங்களுக்கு ஒரு தொழில் செய்யறதுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க இந்த தொழில் மூலமாட்டு.